வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி ரிலாக்ஸிங் சம்மர் பாம்பரிங் ரொட்டீன் வீக்கெண்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேர் கேரோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஸ்டாமியோன்ற ப்ராண்ட்லேருந்து ஃபெனிக்ரிக் பவுடர், வெந்தய பவுடர். உங்ககிட்ட பவுடர் வாங்க முடியல, நீங்கள் வீட்லேயே வெந்தயத்தை வந்து ஒரு 5 to 6 hours ஊற வச்சு கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆம்லா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரம் தி ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா பயோ ஆர்கானிக். இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை என்னோட ஸ்கேப்லேருந்து ஹேர் டு ஹேர் ரூட் வரையும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் ஸ்டிமுலேட் பண்ணும், டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும் வெந்தய பவுடரு. இது ஒரு நேச்சுரல் ஹேர் மாஸ்கிங். இது கூட நீங்கள் வேணும்னா ரோஸ் பெட்டல் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும். நீங்கள் இந்த சம்மர்லலாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து அப்படியே ஸ்வெட் ஆகும், ஹேரில் ரொம்ப ஸ்மெல் வரும்ல, அதனால நீங்கள் 3 days once இல்லை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தளவு உங்களுக்கு அந்த வெந்தயம், ஆம்லா பவுடர், ரோஸ் பவுடர் பவுடர் வாசனெலாம் உங்களுக்கு வரும். என்னோட ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரையும் இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணி ஒரு 35 to 45 minutes வரையும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ரிலாக்ஸிங் சம்மர் பாம்பரிங் ரொட்டீனில் வந்து நம்ம ஒரு அரோமேட்டிக்காக மைண்ட்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்காக நான் ஆல்ஸ் குட்னஸ் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பக்கெட்டில் ஒரு 2-4 drops வந்து விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸும் என் ஹால் பேக் ஸ்டோரில் லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சம்மர்னால் ரொம்ப டேன் ஆகி வரும், கண்டிப்பாக நீங்கள் வீக்லி 2 times வந்து ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். அந்த டர்ட்லாம் நம்ம போர்ஸில் வந்து இருக்கும், அதனால் இந்த ஸ்க்ரப் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கேர் ரெஜிமில் வந்து இருக்கணும். அது வீக்லினாச்சும் 1 time நீங்கள் பண்ணுங்கள். என் ஃபேஸோடையும் நெக்கோடு சேர்ந்து நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். பி பிளண்ட்லேருந்து ஒரு ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பி பிளண்ட்லேருந்து ஹேர் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன், அதுக்காக ஃப்ரீயாக வந்து இது எனக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு நைக்கால. இப்போ நம்ம ஷாம்பு வந்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் வந்து தெரியும். இதை மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் இல்லை கப்பில் வந்து நல்லா தண்ணியோடு டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேரில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹேரில் கூட டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஹேர் வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இந்த பேக் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பேக் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த பவுடரில் அது ரொம்ப நம்ம ஸ்கேல்பில் இருக்கும். செகண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூமிங் செக்ஷன்கிட்ட வந்தாச்சு. நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ் வந்து போகிறீங்க இல்லை ஹோம் மேக்கராக இருக்கீங்க கூட வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி உங்களை நீங்கள் பாம்பரிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஒரு இயரிங் வந்து போட்டுட்டேன், தலையும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னில் வந்து எக்ஸ்போலேஷன் பண்ணியிருக்கோம், போர்ஸ் எல்லாமே ஓப்பனாக பாயிருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே க்ரீன் டீ டோனர் வந்து காட்டன் பட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்து நான் என் ஃபேஸ் அந்த போரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அல்ல சில டர்ட்டும் என் ஃபேஸில் வந்து இருக்குது, அதுவும் வந்துடுச்சு. அடுத்தது என்னோட ஸ்கின் டைப்க்கான மாய்ஸ்சரைசர் ப்ளம்மோட மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர். என்னோட ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், அதனால் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு செட் ஆகும். உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகும்னு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து வாங்க. சில பேருக்கு ட்ரையாக இருக்கும், சில பேர் நார்மல் ஸ்கின், சில பேர் எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். அதனால் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். லிப் பாமும் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களால் டெய்லி இது மாதிரி பேம்பரிங் பண்ண முடியலாம், சண்டே ஒரு 3 to 4 hours கூட ஆகாது, 2 to 3 hours நீங்கள் வந்து இதை மாதிரி உங்களுக்கான டைமை வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தலையும் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நான் அதையும் வந்து குயிக்காக ஹேரை வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களால் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து வெயிலில் நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக சன் டேன் ஆகிருக்குன்னா அதுக்கு 2 home remedies உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அரோமேட்டிக்காக இருக்கிறதுக்கு நான் இங்கே ப்ளம்மோட பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக. இப்போ வந்து சன் டேன் ரிமூவலுக்கான 2 tips வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சக்கரை போட்டு ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
இந்த தக்காளி வந்திருக்குங்களா, இது ரொம்ப 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 எஃபெக்டிவாக நம்ம வந்து ஃபேஸக்கூடிய இந்த சன் டேனை வந்து ரிமூவ் ஆகும். நீங்கள் வெளியே போகும்போது ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு போங்க, அப்படியே உங்களுக்கு சன் டேன் ஆச்சுன்னா கை கால்கள்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே ஓட்ஸ் வந்து போட்டுக்கோம். ஏன்னா நம்ம நிறைய ஃபேஸ்லெஸ் பிம்பிள்ஸ் இருக்கவங்க நீங்கள் சுகரை போட்டு ஸ்க்ரப் பண்ண முடியாது, பட் ஓட்ஸ் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு பிம்பிள் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி கூட நான் வந்து ஓட்ஸும் ப்ளஸ் ஹனியும் வந்து எடுத்திருக்கேன். இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து அப்படியே நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இல்லை டொமேட்டோ ஜூஸ் வந்து நான் உங்களுக்கு நல்லா அந்த 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 சன் டேன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணும். இது 3 days once இதை ஆரளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா 3 days once இந்த ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த டேனும் ஆகாமல் ஸ்கின் நல்லா கிளீனப் ஆகும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான், அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது டிப் 1. டிப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ். இது வந்து கண்ணு கீழே இருக்கக்கூடிய பிளாக்னஸ், அப்புறம் நம்ம வாயை சுற்றி இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு குயிக்காக எந்த டைமும் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொட்டேட்டோ மேலே நம்ம இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா இதை மாதிரி குத்திட்டிங்கன்னா அதில் இருக்க ஜூஸ்லாம் வெளியே வராத வச்சு நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணி ஒரு 2 minutes நீங்கள் ஃபேஸில் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து டைம் இல்லாதவங்களுக்கு நான் இந்த மெத்தட் வந்து சொல்கிறேன். இந்த கண்ணுக்கு கீழே நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும், அப்புறம் வெயிலில் போயிட்டு வந்து நம்ம மொபைல்ஸு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது கண் ஒரு மாதிரி டார்க்காக இரிட்டேஷனாக இருக்கும். அப்போது இதை மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இதை மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா பொட்டேட்டோ நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். வாட்டர் விடாமல் அந்த ஜூஸை காட்டனில் டிப் பண்ணி உங்கள் என்டையர் ஃபேஸ்க்கே அப்ளை பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ஜூஸ் தான், அதனால் 2 minutes உங்கள் ஸ்கின்னில் இருந்தாலே போதும். இதை நீங்கள் 2 methodம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சன் டேன் ஆகாது, சன் டேன் ஆனாலும் உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு, ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கா நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.